வணக்கம். நீலமலை தொலைக்காட்சி நகரவள பகுதி இன்றைய நகரவள பகுதியில் கூடலூர் நகராட்சி பகுதியிலே இருக்கின்ற கவுன்சிலர்களிலே சுறுசுறுப்பாகவும் சிறப்பாகவும் செயல்படுகிறார் என்று 18வது வார்டு கவுன்சிலரை பற்றி பெருமையோடு நமது நகரவள பகுதிக்கு அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் அழைத்து தெரிவித்ததாக நமது செய்தியாளர் அனஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சின்னப்பள்ளி வாசல் பின்புறம் கால்வாய்கள் தூய்மை பணியினை நகராட்சி தூய்மை பணியாளர்களை கொண்டு சிறப்போடு மேற்கொள்ளப்பட்டது என்றும் அந்த பகுதியிலே இருக்கின்ற கால்வாய்கள் அடைப்பு பகுதிகளிலே புற்களும் செடிகளும் உடைத்திருந்ததை அகற்றுதல் என்று அற்புதமான பணிகளை அவர் செய்தார் என்று தெரிவித்தார்கள். அதை போல 10/8/2003 அன்று பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை மேலாண்மை குழு பயிற்சி கல்வி அலுவலகம் மூலமாக நடைபெற்றதாகும். அந்த நிகழ்ச்சியிலும் 18வது வார்டு கவுன்சிலர் மும்தாஜ் அவர்களும் இன்னும் அனைத்து கவுன்சிலர்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்ததாக ஒரு தகவலை 18வது வார்டு கவுன்சிலர் மும்தாஜ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றி நம்மிடம் 18வது வார்டு கவுன்சிலராக இருக்கின்ற திருமதி மும்தாஜ் அவர்கள் நம்மிடம் தொலைபேசி மூலமாக தெரிவித்த போது நாலு நாளைக்கு முன்னால வந்து நம்ம ஒருவை கோட்டாட்சியர் குதிரத்துல சார் கிட்ட வந்து வண்டிப்பேட்டை பள்ளி மேலாண்மை குழு சார்பாக வந்து நாங்கள் ஒரு மனு கொடுத்துருந்தோங்கண்ணா. அதாவது எதுக்குன்னா, பள்ளி வளாகத்துக்குள்ள இருக்க சுவர்கள் வந்து பாதிப்படைஞ்சு கிடக்கிறதுக்கும், சமையலறை மிக மோசமாக இருக்கு, மழை அடுத்த மழைக்கு அது தாங்குமான்னு தெரியாது, அப்புறம் வந்து கழிப்பறைகள்லாம் வந்து கொஞ்சம் மறுபடியும் இதுக்கு ஒர்க் கொடுக்கணுங்கண்ணா. அதே மாதிரி கட்டடத்துல கொஞ்சம் தண்ணி சொட்டிட்டு இருக்கனால அந்த நீர்நிலைகளையும் பார்க்குறக்கும், அப்புறம் கால்வாயில வந்து முன்னால வந்து அந்த ஆவின் அந்த இதோட கழிவுகள்லாம் பேக் பின்னால வந்துட்டு இருக்குங்க. அதையும் வந்து சார்கிட்ட ஒரு மனுவாக கொடுத்துருந்தோம். இன்னைக்கு வந்து சார் வந்து ஆர்டிஎஸ் சார், அப்புறம் தாசில்தார் மேடம், ஆர்ஐ சார், விவோ எல்லாரும் வந்திருந்தாங்கன்னா வந்துட்டு நேராக வந்து பள்ளி வளாகத்தில் வந்து வந்தாங்க. அன்னைக்கு நாங்கள் கொடுக்கும்போதே எச்எம் சரஸ்வதி மேடம், கவுன்சிலர் கௌசல்யா, அப்புறம் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் இருந்தாங்க. இன்றைக்கும் வந்து அதே மாதிரி தான். ஆனால் இன்றைக்கி சார் வந்து பட்டுன்னு வரேன்னு சொன்னனால இருக்கிறவங்களை வச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் கொண்டு எல்லா டீட்டெயிலும் காமிச்சு கொடுத்தாங்கன்னா பார்த்தாரு சார், எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி பண்ணித்தரதா வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தற்காலிகத்துக்கு வந்து முதன்மை நிலையாக வந்து அந்த சமையல் அறையை வந்து கட்டித்தரக்கு சார் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக இது பண்ணிடலாம். ஏன்னா இப்போ குழந்தைங்களுக்கு சமைக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது, அதோட இடம் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பண்ணிடலான்னு சார் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து எல்லாம் பள்ளி மேலாண்மை குழு சார்பாகவும் எச்எம் சார்பாகவும் நாங்கள் வந்து ஆர்டிஎஸ் சார்க்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்கண்ணா. தேங்க்யூண்ணா. இதில் வந்து பள்ளி மேலாண்மை குழு தலைவி வந்து சாபிரா, துணைத்தலைவி சல்மா, அப்புறம் உறுப்பினர் வந்து ஜிஜிமோல், எல்லாரும் கலந்துகிட்டாங்க. பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற மும்தாஜ் அவர்கள் நமக்கு சொன்ன தகவல் பல்வேறு இடங்களிலே அவர் 18வது வார்டு பகுதியிலே ஆற்றிய பணிகளும் இன்னும் சமூக பணிகளை எல்லாம் கோர்வையாக தொகுத்து நமது நகரவள பகுதிக்கு அவர் தந்திருக்கிறார். அதனை நமது ஒளிப்பதிவாளர் பிரசாத் அவர்களும் ஒளிப்பதிவு செய்து நமது செய்தியாளர் அனஸ் அவர்கள் நமது நகரவள பகுதிக்கு வழங்கியிருக்கிறார். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.